கிராமப்புற மாணவர்களுக்கு தொழில் நிறுவனங்களில் பயிற்சி கிடைக்க செய்வதற்கான வழிவகைகளை செய்ய தனிப்பிரிவை ஏற்படுத்த வேண்டும் என்று பாரதியார் பல்கலைக்கழகத்தில் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி வலியுறுத்தியுள்ளார். கோவையில் உள்ள பாரதியார் பல்கலைக்கழகத்திற்கு ஆளுநர் ஆர் என் ரவி நேற்று பயணம் மேற்கொண்டார். பல்கலைக்கழக வளாகத்தில் உள்ள பாரதியார் சிலைக்கு மரியாதை செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து துறைவாரியாக சென்று அதன் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு நடத்தினார். இதையடுத்து பல்கலைக்கழகத்தில் வெளி அமைப்புகளின் நிதியுதவியுடன் செய்யப்படும் திட்டங்கள், ஆராய்ச்சி நடவடிக்கைகள், பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு வளாகத்தில் அளிக்கப்படும் பயிற்சிகள் ஆகியவற்றுக்கு ஆளுநர் பாராட்டு தெரிவித்தார். பின்னர் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த மாணவர்களுடன் கலந்துரையாடினார். அப்போது அவர் இந்தியாவின் வளர்ச்சிக்கு தங்களது பங்களிப்பை செய்யும் வகையில் தேச உணர்வுடன் மாணவர்கள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். மாற்றுத்திறனாளி மாணவர்களுடன் கலந்துரையாடிய அவர் இந்த மாணவர்கள் எதிர்கொண்டு வரும் சவால்கள் குறித்து கேட்டறிந்தார். அதனைத் தொடர்ந்து சிண்டிகேட் உறுப்பினர்களுடன் ஆலோசனை நடைபெற்றது. அப்போது கிராமப்புறங்களில் இருந்து வரும் மாணவர்களுக்கு தொழில் நிறுவனங்களில் பயிற்சி வாய்ப்புகள் கிடைப்பதற்காக தொழில் நிறுவனங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த தனிப்பிரிவை ஏற்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினாா்.